தமிழக அமைச்சரவையில் இருந்து ஆவடி நாசர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவற்றை தற்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இரண்டாவது முறையாக மாற்றம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட முதல் நபர் ஆவடி நாசர் ஆவார். இவர் பதவியேற்றப்பட்ட பிறகு ஆவின் பால் விலை உயர்வு பரபரப்பாக பேசப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் இது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. மேலும் பால் கொள்முதலில் முறைகேடு நடந்ததாகவும் புகார் எழுந்த நிலையில் நிர்வாக நடவடிக்கைகளை தாண்டி நாசரின் செயல்பாடுகளும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சில மாதங்களுக்கு முன்பு கிறிஸ்துவர்களின் வலிமையான ஜபத்தினால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும், திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு முக்கிய காரணமே கிறிஸ்துவர்களின் ஜபம்தான் என்று பொதுக்கூட்டத்தில் நாசர் பேசியது திமுக தலைமையை அதிர்ச்சியடைய வைத்தது. சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வந்த இந்த காலகட்டத்தில் ஜபத்துடைய மிகப்பெரிய வலிமையினால்தான் அப்போதுதான் கிறிஸ்துவர்களை உற்சாகப்படுத்தவே அப்படி பேசினேன் என விளக்கம் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நாசர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நாற்காலிகளை எடுத்து போட தாமதமானது. இதனால் ஆத்திரமடைந்த நாசர் கீழே கிடந்த கற்களை தொண்டர்களை நோக்கி வீசி எறிந்தார். இந்த வீடியோ படங்கள் பஞ்சாயத்தை இழுத்துவிட்டது. அப்போது திமுகவை கற்கால திமுக என அதிமுக கிண்டல் அடித்தது. மேலும் சென்னை மெரினாவில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்திற்கு நாசர் சென்றபோது அவரது உதவியாளர் காலணிகளை சுமந்தபடி சென்றார். இந்த படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் கலவரமானது. மேலும் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நாசர் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் அத்தனை பேரும் தூங்கி வருவதாக குறிப்பிட்டு பேச அதுவும் அக்கப்போராக வெடித்தது. நாசரின் மகன் ஆசிம் ராஜா ஆடிய ஆட்டங்கள் தான் அவரது பதவி பறிப்புக்கே பிரதான காரணம் என்கின்ற வகையில் இருந்தது. நாசர் மகன் எஸ் என் ஆசிம் ராஜா ஆவடி மாநகராட்சியின் நான்காவது வார்டு கவுன்சிலர், பணிக்குழு தலைவராகவும் திமுகவின் ஆவடி மாநகர செயலாளராகவும் இருந்தார். அப்பா அமைச்சர் என்ற கோதாவில் ஆசிம் ராஜா ஆடிய ஆட்டம் சிக்கிய சர்ச்சைகள் திமுக தலைமையை கடுமையாக கோபமடைய வைத்தது. இதனால் ஆசிம் ராஜா ஆவடி திமுக மாநகர செயலாளர் பதவியில் இருந்தே தூக்கி அடிக்கப்பட்டார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அக்கப்போரை கொண்டு வந்து சேர்த்ததால் அமைச்சர் நாசர் பதவி பறிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்றன கோட்டை வட்டாரங்கள்.